அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி ரிலாக்ஸ் டைம்ஸ் யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து இந்தியாவின் கடல் வழித்தடங்கள். சரிங்களா, இந்தியாவில் கடல் வழித்தடங்களில் முக்கியமானது, இந்தியாவில் உள்ள பெரிய துறைமுகங்கள் வந்து மொத்தத்துக்கு 13 இருக்குது. சரிங்களா, அது என்னென்னு பார்க்கலாம், அதனுடைய சிறப்பு பெயர்கள் என்னென்னு அதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி புவியியல் படிக்கும்போது நம்ம மேப்போடு ஒன்றி படிக்கிறது தான் நமக்கு ஞாபகத்தில் நிற்கும். சரிங்களா, இல்லைன்னா நமக்கு மறந்து போயிடும். சரிங்களா, அதனால் தான் நம்ம மேப்பில் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த சைடு இருக்கு இல்லையா, லெஃப்ட் சைடு, இந்த சைடு இருக்குது எல்லாமே இது மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஒட்டி உள்ளது. சரிங்களா, அதனால் இதுக்கு பேர் என்னது, மேற்கு கடற்கரை. சரிங்களா, அரபிக்கடல் இருக்கிறது வந்து மேற்கு கடற்கரை ஒட்டி தான் அரபிக்கடல் இருக்குது. அதனால் என்ன சொல்லுவோம், மேற்கு கடற்கரை துறைமுகங்கள் அப்படின்னு இந்த சைடு உள்ளது போல் நம்ம சொல்கிறது மேற்கு கடற்கரை துறைமுகங்கள். இந்த சைடு உள்ளது வந்து கிழக்கு கடற்கரை துறைமுகங்கள் அப்படின்னு இதை நம்ம சொல்லுவோம். சரிங்களா, எக்ஸாம்பிளில் நமக்கு வந்து எப்படின்னா கேட்கலாம், மேற்கு கடற்கரையில் மொத்தம் எத்தனை துறைமுகங்கள் இருக்குது, அதே மாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலையில் எத்தனை துறைமுகங்கள் இருக்குன்னு நமக்கு என்னென்ன எக்ஸாம்பிளில் அடிக்கடி கேட்பாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து இந்த இருக்குல்லையா, இந்த போர்ட்டு வந்து என்ன அப்படின்னா கண்ட்லா. இது வந்து இங்கேனா குஜராத்தில் இருக்குது, கண்ட்லா. சரிங்களா, என்னது கண்ட்லா, இது வந்து எங்கே இருக்குது, குஜராத்தில் இருக்குது. சரிங்களா, இதனுடைய சிறப்பு பெயர் என்னென்னா இது வந்து ஒரு வரியில்லா துறைமுகம். இந்த கண்ட்லா வந்து ஒரு வரியில்லா துறைமுகம். சரிங்களா, வரியில்லா துறைமுகம். அதுக்கப்புறம் வந்து உயர் கடலலை துறைமுகம், உயர் அலை வந்து அதிகமாக வீசும். சரிங்களா, அதுக்கு வந்து உயர் கடல் அலை துறைமுகம் அல்லது ஓதத் துறைமுகம், ஓதத் துறைமுகம் அப்படின்னு இதை வந்து நம்ம அழைக்கலாம். சரிங்களா, இதுக்கு வந்து மூணு பேருக்கு கண்ட்லா வந்து எப்படி சொல்லலாம், சிறப்பு என்னென்னா வரிலா துறைமுகமும் சொல்லுவாங்க. சரிங்களா, அதே மாதிரி உயர் கடல் அலை துறைமுகம் மற்றும் ஓதத் துறைமுகம் அப்படின்னு இதை வந்து நம்ம அடிக்கடி சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த ஓதத் துறைமுகம் வந்து அடிக்கடி நம்ம எக்ஸாமில் கேட்பாங்க. சரிங்களா, அடுத்து ரெண்டாவது வந்து நவசேவா. சரிங்களா, இது எங்கே இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது. இது ரெண்டாவது நவசேவா. சரிங்களா, இதனுடைய சிறப்பு பேர் என்ன அப்படின்னா இது வந்து ஜவஹர்லால் நேரு துறைமுகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நவசேவா வந்து எப்படி அழைக்கப்படுகிறது, ஜவஹர்லால் நேரு துறைமுகம் என்று அழைக்கப்படுகிறது. மிகப்பெரிய நவீன செயற்கை துறைமுகம். சரிங்களா, இது வந்து என்னது, ஒரு செயற்கை துறைமுகம். சரிங்களா, இது வந்து மிகப்பெரிய நவீன செயற்கை துறைமுகம், இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய துறைமுகம். சரிங்களா, இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய துறைமுகம் இது நவசேவா. சரிங்களா, இதுவும் வந்து அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்பாங்க, ஜவஹர்லால் நேரு துறைமுகம் மிகப்பெரிய நவீன செயற்கை துறைமுகம், இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய துறைமுகம். சரிங்களா, எக்ஸாம்பிளில் வந்து இயற்கை துறைமுகம் எதுவும் கேட்பாங்க, செயற்கை துறைமுகம் எதுவும் கேட்பாங்க. சரிங்களா, அப்போ இது நமக்கு தேவைப்படும். சரிங்களா, அடுத்து வந்து மும்பை, இதுவும் எங்கே இருக்குது, மகாராஷ்டிராவில் தான் இருக்குது. சரிங்களா, இது வந்து மிகச்சிறந்த இயற்கை துறைமுகம். இது பார்த்தோம், இது செயற்கை துறைமுகம். சரிங்களா, இது வந்து ஒரு இயற்கை துறைமுகம். சரிங்களா, மிகச்சிறந்த இயற்கை துறைமுகம். இதுக்குன்னு இந்தியாவின் நுழைவாயில் சொல்லுவோம், இந்தியாவின் கடல்வழி நுழைவாயில் வந்து இந்த மும்பை. சரிங்களா, இந்தியா இப்படி வந்தோம்னா இங்கே வரும்போது கடல் வந்து வரும்போது இதானது நுழைவாயில், இந்தியாவின் கடல்வழி நுழைவாயில் வந்து இது இந்த மும்பை துறைமுகம். சரிங்களா, அடுத்து வந்து மர்ம கோவா, கோவா இருக்கு இல்லையா, இந்த கோவா வந்து மர்ம கோவான்ற துறைமுகம். சரிங்களா, இது வந்து ஒரு இயற்கை துறைமுகம், அழகிய கடற்கரை துறைமுகம். இயற்கை, இது வந்து ஒரு இயற்கை துறைமுகம். அடுத்தது அழகிய கடற்கரை துறைமுகம் இது. சரிங்களா, அடுத்து வந்து மங்களூர், மங்களூர் இதை வந்து என்ன சொல்லுவோன்னா குதிரை மூக்கு துறைமுகம். சரிங்களா, குதிரை மூக்கு துறைமுகம் அப்படின்னு அதை அழைப்பாங்க, குதிரை மூக்கு துறைமுகம். சரிங்களா, இது அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்பாங்க. அதுக்கப்புறம் டைட்டல் போர்ட் எனப்படும் துறைமுகம், டைட்டல் போர்ட்டுன்னு இதை அழைப்பாங்க. சரிங்களா, டைட்டல், டைட்டல் போர்ட் அப்படின்னு இதை வந்து நம்ம அழைப்பாங்க. சரிங்களா, குதிரை மூக்குன்னு அழைப்பாங்க, டைட்டல் போர்ட்டுன்னு இதை வந்து அழைப்பாங்க. சரிங்களா, அடுத்து வந்து கொச்சின், இந்த கொச்சின் இருக்குது. சரிங்களா, கொச்சின் வந்து நறுமண துறைமுகம். சரிங்களா, கொச்சி வந்து என்ன சொல்லுவோம், நறுமண துறைமுகம், அரபிக்கடலின் ராணி. சரிங்களா, நறுமண துறைமுகம்னு சொல்லுவோம், அடுத்தது அரபிக்கடலின் ராணி, அரபிக்கடலுடைய ராணி அப்படின்னு இதை அழைப்பாங்க. சரிங்களா, மும்பைக்கு அடுத்து மேற்கு கடற்கரையில் உள்ள மிகப்பெரிய துறைமுகம், மும்பைக்கு அடுத்து. சரிங்களா, இந்த துறைமுகத்துக்கு அடுத்து. சரிங்களா, மேற்கு கடற்கரையில் உள்ள பெரிய துறைமுகம் எது, கொச்சி தான். சரிங்களா, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு
மேற்கு கடற்கரையோட துறைமுகத்தை பார்த்தோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து கண்ட்லா, ரெண்டாவது நவசேவா, மூணாவது மும்பை, நாலாவது மர்மகோவா, அஞ்சாவது மங்களூர், ஆறாவது என்னது கொச்சி. இது எல்லாமே என்னது இது வந்து மேற்கு கடற்கரையில் உள்ள துறைமுகங்கள் மொத்தம் வந்து ஆறு சரிங்களா. அதே மாதிரி கிழக்கு பக்கமும் ஒரு ஆறு இருக்குது சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து தூத்துக்குடி இது எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது சரிங்களா. கொச்சி வந்து கேரளா சரிங்களா, அது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கேரளா, தூத்துக்குடி வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. இது என்ன சொல்லுவாங்க சிறப்பு பேர், தமிழ்நாட்டின் கடல்வழி நுழைவாயில், தமிழ்நாட்டுக்கு இதனது நுழைவாயில் அப்படின்னு நினைக்கிறது. இந்தியாவுக்கு நுழைவாயில் வந்து எது மும்பை, மும்பை தான் இந்தியாவுடைய கடல்வழி நுழைவாயில்னு. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து என்னது தூத்துக்குடி தான் கடல்வழி நுழைவாயில். ஆழமற்ற பெரிய துறைமுகம் எது அப்படின்னா தூத்துக்குடி. ஆழமற்ற பெரிய துறைமுகம்னா அது தூத்துக்குடி சரிங்களா. அதுக்கப்புறம் 1974 பெரிய துறைமுகமாக அறிவிக்கப்பட்டது. இது எப்போ பெரிய துறைமுகம் அறிவிக்கப்பட்டது அப்படின்னா 1974 தான் பண்ணுறாங்க இதை வந்து ஒரு பெரிய துறைமுகமாக அறிவிக்கிறாங்க. அடுத்து வந்து முத்து குளித்தல் துறைமுகம், முத்து இங்கே கிடைக்கும் அதனால முத்து குளித்தல் துறைமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. முத்து குளித்தல் சரிங்களா, முத்து குளித்தல் துறைமுகம்னு இதை வந்து அழைப்பாங்க தமிழ்நாடு. வேறு வந்து தமிழ்நாட்டின் பழமையான துறைமுகம், தமிழ்நாட்டின் பழமையான துறைமுகம் அப்படின்னா தூத்துக்குடி துறைமுகம் தான் சரிங்களா. இதுக்கு வேறு பேர்கள் என்னென்ன இருக்குன்னா கொற்கைன் பேர் இருக்குது. அடுத்தது வாவு சிதம்பரனார் துறைமுகம் அப்படின்னு இந்த தூத்துக்குடி துறைமுகத்துக்கு நம்ம அழைக்கலாம் சரிங்களா. கொற்கைன்னு அழைப்போம், வாவு சிதம்பரனார் துறைமுகம் சரிங்களா. நம்ம எக்ஸாம்பிள் கூட தூத்துக்குடி துறைமுகம் கேட்கறதுக்கு பதிலாம் வாவுசி சிதம்பரனார் துறைமுகம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு கூட கேட்கலாம் சரிங்களா. அடுத்து சென்னை சரிங்களா, சென்னை தென்னிந்தியாவின் நுழைவாயில், தென்னிந்தியாவின் நுழைவாயில், தென்னிந்தியாவுக்கு இது நுழைவாயில் சரிங்களா. துறைமுகத்தில் வந்து இது தென்னிந்தியாவுக்கு நுழைவாயில், இது தமிழ்நாட்டுக்கு நுழைவாயில், மும்பை வந்து இந்தியாவின் கடற்கரை நுழைவாயில், இது வந்துடுது சென்னை வந்து தென்னிந்தியாவின் நுழைவாயில் சரிங்களா. தென்னிந்தியாவின் நுழைவாயில் இது வந்து ஒரு செயற்கை துறைமுகம் சரிங்களா. மும்பை வந்து ஒரு இயற்கை துறைமுகம், ஆனால் சென்னை வந்து ஒரு செயற்கை துறைமுகம் சரிங்களா. இந்தியாவின் மூன்றாவது பெரிய துறைமுகம் சரிங்களா, மூன்றாவது பழமையான துறைமுகம் இது வந்து மூன்றாவது பழமையான துறைமுகம் இல்லை. இரண்டாவது பெரிய துறைமுகம் இது இதுதான். மும்பைக்கு அப்புறம் பெரிய துறைமுகம் வந்து இந்த துறைமுகம் தான். அடுத்து 800 சில 800 இதை சென்னையை ஒட்டி தான் இருக்கும் சில அங்கே தான் 800 இருக்கும் சரிங்களா. 800 இது வந்து என்னது 12வது துறைமுகம், 12 மொத்தம் 13 துறைமுகம் இருக்கு இல்லையா, 13 துறைமுகங்களில் இது வந்து என்னது 800 வந்து 12வது ஒரு துறைமுகம் சரிங்களா. 12வதாக அறிவிக்கப்பட்ட துறைமுகம் இது 800 சரிங்களா. இது வந்து முதலாவது கார்பரேட் துறைமுகம் சரிங்களா, ஒரு கார்பரேட் துறைமுகம் 800ன்றது ஒரு கார்பரேட்டு துறைமுகம் சரிங்களா. அடுத்து வந்து காமராஜர் துறைமுகம், இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா காமராஜர் துறைமுகம் சரிங்களா. வ உ சிதம்பரம் துறைமுகம்னா தூத்துக்குடி துறைமுகம், காமராஜர் துறைமுகம்னா இது 800 துறைமுகம் சரிங்களா. அடுத்து வந்து விசாகப்பட்டினம், இங்கே இருக்குது விசாகப்பட்டினம் தான் இருக்குது விசாகப்பட்டினம் சரிங்களா. இது வந்து டால்பின் மூக்கு துறைமுகம் என்று அழைக்கப்படுகிறது. விசாகப்பட்டினம் வந்து ஆந்திராவில் இருக்குது, இது என்னது டால்பின் மூக்கு என்று அழைக்கப்படுகிறது சரிங்களா. குதிரை மூக்குனா இது, குதிரை மூக்குனா மங்களூர், டால்பின் மூக்குனா இது விசாகப்பட்டினம் துறைமுகம் சரிங்களா. ஆழம் அதிகமாக உள்ள துறைமுகம் வந்து விசாகப்பட்டினம், ஆழம் அதிகமாக உள்ளது விசாகப்பட்டினம் துறைமுகம் சரிங்களா. அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குன்னா இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் இங்கே இருக்குது, இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் சரிங்களா, கப்பல் கட்டும் தளம் இங்கே இருக்குது. கேட்கலாம், எக்ஸாம்பிள் கேட்பாங்க இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. எங்கே இருக்குது அப்படின்னா விசாகப்பட்டினத்தில் இருக்குது. அடுத்து வந்து இப்படி மேலே போனோம்னா பாரதீப் வந்து எங்கே இருக்குது ஒடிசாவில் இருக்குது சரிங்களா. இது வந்து என்ன சிறப்பு அப்படின்னா சீனாவுக்கு இங்கேருந்தால் அது இரும்பு தாது ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இரும்பு தாது வந்து இங்கே இருந்தால் இரும்பு தாது வந்து சீனாவுக்கு இங்கே இருந்தால் ஏற்றுமதி செய்யப்படுகிறது சரிங்களா. அடுத்து 12வது துறைமுகம் வந்து கொல்கத்தா துறைமுகம் இல்லையா,
கொல்கத்தா துறைமுகம் சரிங்களா. இது வந்து ஒரு வைர துறைமுகம் அப்படின்னு அழைப்பாங்க சரிங்களா. வைர துறைமுகம் கொல்கத்தா துறைமுகத்துக்கு வந்து ஒரு வைர துறைமுகம் என்று அழைக்கப்படும் சரிங்களா. இந்தியாவின் இரண்டாவது பெரிய துறைமுகம். அடுத்து வந்துடுது கார்டன் ரிச், கப்பல் கட்டும் தளம் இங்கே இருக்குது. கார்டன் ரிச் சரிங்களா, கார்டன் ரிச் கப்பல் கட்டும் தளம், கார்டன் ரிச் கப்பல் கட்டும் தளம் எங்கே இங்கே இருக்குது சரிங்களா. அப்போ இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம்னா விசாகப்பட்டினத்தில் இருக்குது, கார்டன் ரிச் கப்பல் கட்டும் தளம்னா எங்கே இருக்குது கொல்கத்தாவில் இருக்குது சரிங்களா. அடுத்து 13வது வந்து இங்கே போர்ட் பிளேயர், போர்ட் பிளேயர் தான் இது 13வது மிக இந்தியாவின் 13வது பெரிய துறைமுகம் எது அப்படின்னா போர்ட் பிளேயர். 12வது எது அப்படின்னா நம்ம 800, 12வது அறிவிக்கப்பட்டது வந்து 800, 13 வந்து போர்ட் பிளேயர் சரிங்களா. இது வந்து 2010 தான் இது அறிவிக்கப்பட்டது, 2010 இது வந்து இது பெரிய துறைமுகமாக அறிவிக்கப்பட்டது. இது எங்கே இருக்குன்னா அந்தமான் நிக்கோபாரில் இருக்குது, அந்தமான் தீவில் இருக்குது சரிங்களா. அந்தமான் நிக்கோபாரில் அந்தமான் தீவில் தான் இது இருக்குது சரிங்களா. 13வது துறைமுகம் சரிங்களா. இதில் வந்து இப்போ நம்ம 13 துறைமுகங்கள் பார்த்துட்டோம் சரிங்களா. இதில் நமக்கு கொஸ்டின்ஸ் எக்ஸாமில் எப்படி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மேற்கு கடற்கரையில் உள்ள துறைமுகங்கள் எத்தனை, அல்லது கிழக்கு கடற்கரையில் உள்ள துறைமுகங்கள் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. இல்லைனா என்ன கேட்பாங்க, அடுத்து ஒவ்வொரு துறைமுகத்துடைய சிறப்பு பெயர்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஓவ துறைமுகம், செயற்கை துறைமுகம், குதிரை மூக்கு துறைமுகம், டால்பின் மூக்கு துறைமுகம் அப்படின்னு அதோடய சிறப்பு பெயரை கூட்டு பொறுத்துகளில் நமக்கு கேட்கலாம் சரிங்களா. அப்புறம் வந்து மும்பை வந்து இயற்கை துறைமுகம் மாதிரி சென்னை வந்து ஒரு செயற்கை துறைமுகம், அது நமக்கு அடிக்கடி எக்ஸாம்பிளாக கேட்டிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் கப்பல் கட்டும் தளம் ரெண்டு பார்த்தோம் இல்லையா, அந்த ரெண்டுமே அடிக்கடி எக்ஸாம்பிள் நமக்கு கேட்பாங்க சரிங்களா. அதை நல்லா நம்ம தெளிவாக பார்த்துக்கிறணும். அதுக்கப்புறம் வந்து அரபிக்கடலின் ராணி சரிங்களா, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிறணும், அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்பாங்க சரிங்களா. இந்த 13 என்னது நமக்கு இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய துறைமுகங்கள் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம். இது உங்கள் TNPSC ரிலாக்ஸ் டைம். நன்றி, வணக்கம்.